ஹை காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்போத்தியோசிஸ் அனிமியோட Season-2 நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் போற வீடியோ உங்களுக்கு ஆட்டோ நோட்டிபிகேஷன் காமிக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஐஸ் குயின் நிங் டி இருக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஐஸ் குயினை பாக்கிறதுக்காக ஜோங்னு ஒருத்தன் வரான். இவன் இந்த கிளவுட் ஹால்ல அரே மாஸ்டரா இருக்கான், ஹால் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் நம்ம ஐஸ் குயினை பார்த்து அப்படியே மரியாதை கொடுக்க, அப்ப நம்ம ஐஸ் குயினும் அவனை பார்த்து சொல்றா, ஒரு முக்கியமான விஷயம், அதனாலதான் வர சொன்னேன். ஒரு நிமிஷம் ஹால் மாஸ்டர், நீங்க திரும்ப என்னோட டாலிஸ்மேனை கேட்க போறீங்களா என்ன? எங்க பாரு சோங், இந்த இடத்தோட ஹால் மாஸ்டரா, என்னால எப்படி வாங்கிட்டு அந்த டாலிஸ்மேனை கேட்க முடியும்? ஆனா எனக்கு அந்த பிளட் டைமண்ட் பேலஸ்ல இருந்து ஒரு 6th லெவல் ஷீல்டு அரே டெக்னிக் கிடைச்சிச்சு. இந்தா இது நீ வச்சுக்கோ, எது உனக்கு பொருத்தமான டெக்னிக்கா இருக்கும் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட அந்த டெக்னிக் அப்படியே கொடுக்கறா. அப்ப அவன அதை வாங்கிட்டு, என்னது 6th லெவல் டெக்னிக்கா, இது உண்மையாவே அற்புதமானதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த டெக்னிக்க பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஐஸ் குயின் சடனா அவன்கிட்ட இருந்த டாலிஸ்மேன் பேப்பரை அவ எடுத்து, ஐயோ ஹால் மாஸ்டர், இந்த ஒரு மாசத்துல நீங்க என்கிட்ட இருந்து பல டாலிஸ்மேன் பேப்பரை ஆட்டிய போட்டுட்டீங்க, இந்த டாலிஸ்மேன் பேப்பரை உருவாக்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பயங்கரமா வருத்தப்பட்டுகிட்டு இருக்கான். அப்ப ஐஸ் குயின் அவங்க கிட்ட சொல்றா, இந்த வாட்டி கிளவுட் ஹாலுக்குள்ள வந்திருக்க புதிய சீடர்கள்ல ஒருத்தவன் ரொம்ப திறமசாலியா இருக்கான், அதனால அவனோட கல்டிவேஷனுக்கு நான் இனிமே உதவி பண்ணலான் இருக்கேன். அதுக்காக தான் உன்கிட்ட இருந்து இந்த டாலிஸ்மேனை நான் கடன் வாங்கியிருக்கேன். என்னது கடன் வாங்கியிருக்கீங்களா? ஆனா அது கண்டிப்பா எனக்கு திரும்ப கிடைக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, நான் தான் உனக்கு ஒரு 6th லெவல் டெக்னிக் கொடுத்தல, அதை போய் முதல்ல பயிற்சி பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐஸ் குயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட அவனும் சரி மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அவன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஐஸ் குயினும் அந்த டாலிஸ்மேன் பேப்பரை பார்த்து அப்படியே சிரிக்கிறா. லூச்சேங், உன்னோட கல்டிவேஷனுக்கு நான் உதவி பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல ஒரு ஐஸ் பட்டர்ஃபிளை உருவாக்கி அந்த டாலிஸ்மேன் பேப்பரை அதுகிட்ட கொடுத்துறா. அப்ப அந்த ஐஸ் பட்டர்ஃபிளை அங்கிருந்து நம்ம ஹீரோ தேடி பறந்து போய்கிட்டு இருக்க, அதை பார்த்து நம்ம ஐஸ் குயின் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ அடுத்த சீல நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவ அப்படியே பேசிக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இப்போ என்னோட கல்டிவேஷன்ல கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, நான் எப்படியாவது மாஸ்டர் என்கிட்ட கொடுத்த அந்த லெட்டரை கிளவுட் ஹாலோட மாஸ்டர் கிட்ட போய் ஒப்படைச்சாகணும். கிளவுட் ஹாலோட மாஸ்டர் சந்திக்கணும்னா அதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல இருக்க அரே மாஸ்டர் சந்திச்சு பேசி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோவுக்கு முன்னாடி இந்த கிளவுட் ஹால சேர்ந்த டிசபிள் ரெண்டு பேர் வரானுங்க. அப்ப அவங்க கிட்ட போய் நம்ம ஹீரோ பேசுறான், சீனியர் ஒரு நிமிஷம், உங்களுக்கு அரே மாஸ்டர் எந்த இடத்துல இருப்பாருன்னு தெரியுமா? என்ன அரே மாஸ்டரா, நீங்க மாஸ்டர் சோங்க பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு தெரிஞ்சு அவர் இப்போ டாலிஸ்மேன் பவுலியன்ல இருப்பாரு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க, அப்ப சடனா அந்த இடத்துக்கு பறந்து வந்த ஐஸ் பட்டர்ஃபிளை நம்ம ஹீரோட முதுகுல அந்த டாலிஸ்மேன் பேப்பரை ஒட்டிட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுது. அப்ப நம்ம ஹீரோவுக்கு அந்த இடத்துல ஏதோ வித்தியாசமா பண்ண ஆரம்பிக்குது. அவனோட கண்ணத்துல அவனே பலார் பலார்னு அரைஞ்சுக்கிறான். எனக்கு என்னாச்சு, என்னோட பாடி என்னோட கட்டுப்பாட்டுல இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோ வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவனுங்களும், ஜூனியர் லூச்சங், உங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா அப்ப சடனா நம்ம ஹீரோ அவன் பாட்டுக்கு அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறான். அப்ப அதை பார்த்து அவனுங்களும், ஜூனியர் லூச்சங் ஒரு நிமிஷம், நீங்க தப்பான திசையில போய்கிட்டு இருக்கீங்க, அரே மாஸ்டர் அந்த இடத்துல ஒண்ணு இருக்க மாட்டாரு, நீங்க போற இடத்துல ஃபைட்டிங் ஹால் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அதை கேட்ட ஹீரோவும், இப்போதைக்கு எனக்கு அந்த ஃபைட்டிங் ஹால் தான் தேவைப்படுது, நான் அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்க எல்லாரையும் சும்மா அடிச்சு தம்சம் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஃபைட்டிங் ஹால நோக்கி போய்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல இங்க அந்த ஃபைட்டிங் ஹால தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த பூஃபங் இன்னொருத்தவங்க கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க இருக்க எவனும் எனக்கு ஒர்த்தியான ஆப்பனண்டே இல்லடா, சரி வேற எவனாவது என் கூட ஃபைட் பண்ண தயாரா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. அப்ப டக்குனு அந்த இடத்துக்கு பறந்து வந்த நம்ம ஹீரோ வந்த வேகத்துக்கு அந்த பூஃபங் ஏத்தி பறக்க விட்டுறான். சுத்தி இருக்க எல்லாரும் வாயை பிளந்து நம்ம ஹீரோவையே பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. என்னாச்சு என்னோட பாடிக்கு, நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் இதெல்லாம் வேணும்னே பண்ணல. அப்ப அதே நேரத்துல இங்க நம்ம ஐஸ் குயினும், நான் தான் லூச்சங், என்ன இந்த இடத்துல எவனாலையும் தோக்கடிக்க முடியாதரா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் என்னென்னலாம் பண்றாலோ பேசுறாலோ அது எல்லாத்தையும் இந்த இடத்துல நம்ம ஹீரோ அப்படியே பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். சோ நம்ம ஐஸ் குயின் அந்த டாலிஸ்மேன் பேப்பரை பயன்படுத்தி நம்ம ஹீரோட பாடியை மொத்தமா அவ கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோ பண்ணிக்கிட்டு இருக்கதெல்லாம் பார்த்து சுத்தி இருந்த எல்லாரும், என்னாச்சு இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன, இவன் சாதாரண இன்னட் ஸ்டேஜ்ல தான் இருக்கான், அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து இவன் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப அதே நேரத்துல அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அந்த பூஃபங்கோட அண்ணன் அந்த இடத்துக்கு வரான். அண்ணா இவன் தானா அந்த ட்ரையல்ல என்கிட்ட பிரச்சனை பண்ணவன், அது மட்டும் இல்லாம இவனாலதான் அப்பா என்ன பயங்கரமா தண்டிச்சாரு. அப்ப பூஃபங் சொல்றதெல்லாம் கேட்ட அவனோட பிரதரும், ஹே பூஃபங், இன்னைக்கு மட்டும் நீ அவனை தோக்கடிச்சுன்னு வச்சுக்கோயேன், நான் அப்பா கிட்ட இதை பத்தி பேசி உன்னோட தண்டனையில இருந்து உன்னை நான் காப்பாத்துறேன், நீ போய் அவனை முதல்ல தோக்கடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து போயிடறான். அப்ப அதெல்லாம் கேட்ட அந்த பூஃபங் சொல்றான், அண்ணா நான் இவனை தோக்கடிக்க மட்டும் போறது கிடையாது, இவனுக்கு ஒரு பாடமும் கத்து கொடுக்க போறேன். அடே லூச்சாங், நீ நடந்த ட்ரையல்ல எப்படியோ சீட் பண்ணி ஏமாத்திட்ட, ஆனா இப்போ கண்டிப்பா உன்னால எனக்கு எதிராக எந்த ஒரு ட்ரிக்கையும் பயன்படுத்த முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஜம்ப் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக போறான். ஆனா நம்ம ஹீரோட உடம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க ஐஸ் குயின் அதுல இருந்து சும்மா அசால்ட்டா தப்பிச்சு அவனை எத்தி அப்படியே பறக்க விட்டுறா. இருந்தாலும் அவன் அவனோட ஸ்பியரை பயன்படுத்தி நம்ம ஹீரோ அப்படியே அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்கான். ஆனா ஐஸ் குயின் அது எல்லாத்துல இருந்து சும்மா அசால்ட்டா தப்பிச்சுக்கிட்டு இருக்கா. அடே லூச்சாங், இன்னைக்கு இந்த இடத்துல உன்னால நான் பட்ட அவமான எல்லாத்தையும் உனக்கு நான் திருப்பி தர போறேன். அப்ப அதை கேட்ட ஐஸ் குயின் சொல்றா, நீ எப்போ வாயால சொல்றதுக்கு மட்டும்தான் லைக்கு, மத்தபடி செயல்ல ஒண்ணுமே இல்ல, எப்ப பாரு நான் அதை பண்ணிட்டு
தெளிவா இதை பண்ணிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா எதுவுமே பண்ண மாதிரி எனக்கு தெரியலையே. அப்ப அதே நேரத்துல நம்ம ஹீரோ நினைக்கிறான், இப்ப யாரோ என்னோட பாடியை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம என்னோட பாடியை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கவனுக்கு இந்த பூஃபங் எப்படி எல்லாம் அட்டாக் பண்ணுவான்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இவன் எப்படி எல்லாம் அட்டாக் பண்ணுவான் அப்படிங்கிற மெத்தட் எனக்கும் ப்ளூயானுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படின்னா என்னோட உடம்ப கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறது அந்த ப்ளூயானா இருப்பாளோ? அப்ப அதே நேரத்துல இந்த பூஃபங்கும் அவனோட ஸ்பியர்ல பவர் எல்லாம் கேதர் பண்ணி நம்ம ஹீரோ அப்படியே அட்டாக் பண்றான். அதனால அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வெடிப்பை ஏற்படுது. அடே லூச்சாங், என்னோட இந்த சாதாரண மூவ கூட ஒரு நாளையில தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, அப்ப அந்த புகை மூட்டத்துக்கு நடுவில் இருந்து ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் ஹேண்ட் வந்து அவன் அடிச்சு சும்மா பறக்க விட்டுடுது. அவன் அந்த போர்ஸ்ல பின்னாடி இருந்த பாறையில எல்லாம் போய் அடிச்சுட்டு பறக்கிறான். அவன் ஏர்ல இருந்துகிட்டு இருக்கும் போதே டக்குன்னு நம்ம ஐஸ் குயின் அவனோட பக்கத்துல வந்து, உன்னோட வாயு நடத்தையும் ரொம்பவுமே மோசமா இருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு ஒரு எத்து கொடுக்க அவன் திரும்பி அப்படியே பறந்து போய்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஐஸ் குயினும் அந்த பூஃபங்க கீழே விழ விடாம அவனை ஏர்லயே போட்டு சும்மா பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் அந்த பூஃபங் திரும்ப நம்ம ஹீரோ அப்படியே அட்டாக் பண்றதுக்காக வர, ஆனா நம்ம ஐஸ் குயின் அதை அசால்ட்டா தடுத்து அவனோட ஸ்பியரையே பிடிச்சு தரையில அடிச்சு அவனை சுத்தி அப்படியே தூக்கி வீசிடுறா. சுத்தி நின்று பாத்துக்கிட்டு இருந்த எல்லாரும் வாயை பொழந்துடுறானுங்க. உண்மையாவே இவன் இன்னர் ஸ்டேஜ்ல தான் இருக்கானா? அப்படி இருக்கும் போது இவன் எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான்? அது மட்டும் இல்லாம அந்த பூஃபங்க பாக்கும்போது ரொம்பவும் பரிதாபமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சுத்தி இருக்க எல்லாரும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த பூஃபங்கோட அண்ணனும் சம கடுப்பாக்குறான். இப்ப இவன் யூஸ் பண்ண எல்லா டெக்னிக்லயும் ஐஸ் ஆட்ரிபியூட் ட்ரூ எசன்ஸ் வெளியே வர மாதிரி தெரியுது. இது ஹால் மாஸ்டரோட டெக்னிக் ஆச்சு. ஒருவேளை இவன் ஹால் மாஸ்டரோட சீடனா இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த பூஃபங்கோட பிரதர் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அதே நேரத்துல எங்க நம்ம ஐஸ் குயினும் அந்த பூஃபங்கோட பக்கத்துல வந்து அவனோட காதை பிடிச்சு திருக்கி அப்படி மேல தூக்குறா. ஹேய், உனக்கு என்னாச்சு, முடியலையே என்ன? சரி விடு, உன நானே ஹீல் பண்றேன், ஆனா திரும்ப நீ என்கிட்ட மேட்சுக்கு வரணும் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஐஸ் குயின் அந்த பூஃபங்க அப்படியே ஹீல் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ நினைக்கிறான், இந்த ப்ளூ யான் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா, மறுபடியும் இவனை போட்டு பொழந்து கட்ட போறாளா என்ன? இவனை பார்த்தாலும் கொஞ்சம் பாவமா தான் தெரியுது, இருந்தாலும் அவ ஓவரா தான் போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அதே நேரத்துல அந்த பூஃபங்கும் கொஞ்சம் ஹீல் ஆனதும் மறுபடியும் திமிர் அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். அடே லூச்சாங், நான் உன்னை இந்த இடத்துல குத்தியே கொல்ல போறேன்டா அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஐஸ் குயின் அவனுக்கு ஒரு பஞ்ச கொடுத்து பறக்க விட்டுறா. என்னாச்சு உனக்கு, வா திரும்ப ஃபைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க கிடக்குற அவனோட ஸ்பியர் எடுத்து அவனுக்கு முன்னாடி அப்படியே சொருகிறா. அப்ப அதெல்லாம் பார்த்து காண்டான அவனும், இப்ப நான் ஏன் மேல சத்தியம் பண்றேன், உன்னை இந்த இடத்துல கொல்ல போறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பவர்லாம் அப்படியே கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல எங்க நம்ம ஐஸ் குயினும், ஐயோ இது லூச்சங்குக்கான ஃபைட்டிங் ட்ரைனிங் அப்படிங்கறத நான் மறந்தே போயிட்டேன், சரி லூச்சங் இனிமே நீனே பாத்துக்கோ. அடே பூஃபங், இந்த ஃபைட்டை நம்ம ஃபேரா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஐஸ் குயின் ஹீரோட பாடியை கட்டுப்படுத்துறத விட்டுறா. அப்ப அதே நேரத்துல அந்த பூஃபங்கும் அவனோட ஸ்பியர்ல பவரை கேதர் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ற மாதிரி வந்துடுறான். ஆனா அப்ப டக்குன்னு அதை கவனிச்ச ஹீரோ அவனோட அட்டாக் அப்படியே டாச் பண்ணி அப்படியே ஜம்ப் பண்ணி தப்பிச்சிடறான். அப்ப அந்த பூஃபங் திரும்ப அவனோட ஸ்பியரை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வர, அப்ப அதை பார்த்த நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்வாட் எடுத்து அந்த அட்டாக் அப்படியே தடுக்கிறான். அதனால அந்த இடத்துல மிகப்பெரிய வெடிப்பை ஏற்படுது. சுத்தி இருக்க எல்லாரும் வாயை பிளந்து பாத்துக்கிட்டு இருக்க அதே நேரத்துல அந்த பூஃபங்கும் அவனோட ஸ்பியரை பூமரங் மாதிரி எல்லாம் மாத்தி நம்ம ஹீரோவை அப்படியே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அவ பண்ற எல்லா அட்டாக்கையும் அப்படியே டாச் பண்ணிக்கிட்டு மட்டும் தான் இருக்கான். அடே லூச்சாங், என்னாச்சு உனக்கு, முன்னாடி ஏதோ வாய் கீழே பேசுன, இப்ப ஏதோ சப்பையா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்க? அதே நேரத்துல எங்க நம்ம ஹீரோ நினைக்கிறான், அந்த பூஃபங் பண்ற ஸ்பியர் அட்டாக் எல்லாமே ரொம்பவும் ஸ்ட்ராங்காவும் அதே நேரத்துல வேகமாவும் இருக்கு. சோ நம்ம ஹீரோ கிளவுட் ஹால் ட்ரையல்ல கலந்துகிட்டப்ப நம்ம ஹீரோவுக்கு ஒரு டெக்னிக் கிடைச்சிருக்கும், அதை கூட ஹீரோ அப்புறம் மாஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சிருந்திருப்பான்ல, அந்த டெக்னிக் இங்க பயன்படுத்தி பார்க்கலாம்னு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த லைஃப் ஆஃப் ஃபீல் டெக்னிக்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நேத்து நைட் நான் உட்காந்து மாஸ்டர் பண்ணிட்டேன், அதை இந்த இடத்துல இப்ப பயன்படுத்தி பார்க்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த டெக்னிக்கை இந்த இடத்துல பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். அப்ப அதே நேரத்துல அந்த பூஃபங்கு பயங்கரமா சிரிக்கிறான். அடே லூச்சாங், இந்த ஒரு மூலையே உன்னோட கதையை முடிச்சிடறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல எக்கச்சக்கமான ஸ்பியர்ஸ் வர வச்சு நம்ம ஹீரோ அப்படியே அட்டாக் பண்றான். அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோவும் அந்த டெக்னிக்கோட ஃபர்ஸ்ட் லெவல பயன்படுத்தி அங்க வந்த எல்லா ஸ்பியரையும் சும்மா அசால்ட்டா பிரேக் பண்ணிடுறான். அதை பார்த்து அந்த பூஃபங்கு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். அடே லூச்சாங், இது என்ன வகையான ஸ்கில்டா, என்னோட ஸ்பியர் அட்டாக் எல்லாத்தையும் இது அசால்ட்டா பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல இங்க நம்ம ஐஸ் குயினும் நம்ம ஹீரோ பண்றது எல்லாத்தையும் ஆச்சரியமா அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த டெக்னிக் உண்மையாவே லூச்சங்குக்கு பொருத்தமான டெக்னிக் தான். ஹே லூச்சாங், நீ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அதே நேரத்துல நம்ம ஹீரோ யூஸ் பண்ண அந்த டெக்னிக் அந்த பூஃபங்கையும் அதுக்குள்ள அப்படியே இழுத்துக்குது. அப்ப நம்ம ஹீரோவும் இதை இதுக்கு மேல என்னால கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ அந்த டெக்னிக் அப்படியே கேன்சல் பண்ணிவிட அதனாலேயே அந்த இடத்துல மிகப்பெரிய வெடிப்பு ஏற்படுது. அப்ப அந்த பூஃபங்கும் நம்ம ஹீரோக்கு முன்னாடி அப்படியே முடியாம விழுந்து கிடக்கான். சோ இதோட இந்த எபிசோட் முடிது நண்பா. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிபிகேஷனா காமிக்கும். சரி, நாளைக்கு உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.